ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் ஒரு அப்டேட் வீடியோ தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வீக் ஒன், வீக் டூ, வீக் த்ரீ, அதாவது தீபாவளி செலிப்ரேஷன் வீக் ஒன், வீக் டூ, வீக் த்ரீலாம் அவங்க வந்துட்டு கொடுத்து கிழிச்சது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வீக் ஃபோர் ஈவெண்ட் வேறு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பாதி ஏன் வந்துட்டு இவ்வளோ கோபமாக பேசுகிறாப்பு கேட்டிங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு ஊரை ஏமாற்றிருக்காங்க. நேற்று இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு மணி நேரம் வந்து கஷ்டப்பட்டு லாண்டவனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கூட கிடைக்கல. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு கிடைக்கல. ஸோ யாருக்குமே வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கல. நிறைய யூடியூபர்ஸும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, யாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு கிடைக்கல. இது பார்த்திங்கன்னா ஒரு சுத்த ஏமாற்று வேலை அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஒருத்தருக்குமே வந்து ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு கிடைக்கல. சரி ஓகே, தீபாவளிக்கு பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஃப்ரீயாக வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் தரேன், ஃப்ரீயாக மேஜிக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து அப்படித்தான் சொன்னேன், இந்த டைமில் வந்து லாடுங்க கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின் யாருக்குமே வந்து ப்ளூ பிரிண்ட் கிடைக்கல. அது பார்த்திங்கன்னா சுத்த ஏமாற்று வேலை. சரி ஓகே, இதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி லைட்டாக திக்குது மன்னிச்சுக்கோங்க. சரி அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ள லாகின் பண்ணோன்னே இப்படி தான் வரும், தீபாவளி டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு 21-27, அதாவது வீக் ஃபோர் ஈவென்ட் இசிவ கிஃப்ட் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரும். நான் பார்த்திங்க அப்படின்னா கோடா ஷாப்பில் 40 ரூபாய்க்கு வந்து டாப் அப் பண்ணியிருக்கேன். கோடா ஷாப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுக்கா? ஸோ ஒரு சில ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. கோடா ஷாப் பார்த்திங்கன்னா அப்படின்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. பேடிஎம் பேலன்ஸ் வச்சு பண்ணி பாருங்கள், யூபிஐ ஐயில் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது இல்லை போல். சரி ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்புக்கு ஆட்டோக்கு ஸ்கின்னு தரேன், அதுக்கடுத்து அடுத்தடுத்த டாப்புக்கு தரேன் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அப்புறமா வந்துட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் அண்ட் வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு. கேரக்டர் லெவலில் கார்டு தரதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டரோட ஃபேஸில் வச்சு நிறைய கார்டு இருக்கும் போல். ஸோ அந்த கார்டில் ரெண்டு கார்டாக வந்துட்டு நம்ம ஒன்றா மேட்ச் பண்ணும். அதுக்கடுத்து லீக் சீட்டன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இதுவும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, இதெல்லாம் போனால் ஏதோ வீக்லி மிஷன் சங்கல் பண்ண சொல்லுது. சரி ஓகே போயாச்சு. பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டாப் பண்ணியிருக்கேன். ஸோ கோடா சொல்ல 40 ரூபாய்க்கு டாப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஸோ இதை ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதோ வந்துட்டு ஃப்ரீயாக தராங்க. நான் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் தொடர்ந்து இந்த ஈவெண்ட் வந்து வந்துருக்கு, நீங்கள் ஒரு நாள் டாப் பண்ணிட்டு திரும்பி அடுத்த 24 ஹவர்ஸில் திரும்பி ஒரு டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது மூணில் வந்துட்டு எது எதை வேணால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு நேரத்தில் இதை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இதை வந்துட்டு பிறகு ஓப்பன் பண்ணுவோம். சரி ஓகே, அவன் தான் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணியாச்சு. திரும்பி வந்து டாப் அப் பண்ணா அப்படின்னா மறுபடியும் வேறு ஒன்று தருவானுங்க. பட் வேணாம் நம்ம ஸோ ஓகே கிளைம்புடன் வந்துருச்சு. ஸோ திரும்பி டாப் அப் பண்ணோம்னா ஏதோ கிடைக்கும் போது டாப் அப் ஆகிடும். ஸோ ஓகே ஓகே, திரும்பி வந்து டாப் அப் பண்ண சொல்கிறானுங்க. டாப் அப் பண்ணால் மறுபடியும் ஒரு ட்ரெஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஈவெண்ட்டு. கொடை சாப்பிட போய்ட்டு ஒரு 40 ரூபாய்க்கு டாப் பண்ணால் பார்த்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு டாப் பண்ணோம் அப்படின்னா அந்த பண்டில் கிடச்சிடும். நேற்று நான் பார்த்தீங்கன்னா அந்த 90 ஆஃபர் வச்சு பார்த்தீங்கன்னா லெஸ் டைமண்ட் மோர் டிஸ்கவுண்ட். ஸோ அந்த ஆஃபரை டாப் அப் பண்ணியிருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்துட்டு எனக்கு ஆக்டிவ் ஆயிருக்கு. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா கொடை சாப்பிட 40 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணியிருக்கேன். அந்த ஆட்டோக்கு ஸ்கின்னு காசப்பட்டு அந்த ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து டாப் அப் பண்ணி அந்த ஸ்கின்னை வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் கைஸ். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு கைஸ் இந்த வீடியோ ஒரு 10 பேர்த்துக்காச்சு ஷேர் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 10 பேர்த்துக்காச்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் கஷ்டப்படி வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிருக்கேன். ஸோ டாப் அப் பண்ணால் இது வரணும் தராங்க. இதில் போய்ட்டு அதை ரீடியம் பண்ணலாம். ஸோ என்ன டைமண்டல் வரலையா? சரி ஓகே, அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமண்ட் அந்த இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே இருக்குது. அந்த பெட்டும் இருக்குது, அதுக்கடுத்து அந்த அமௌண்ட் இருக்குது. அதனால் டைமண்ட் ஆயில் வச்சு ரெப்பன் ஆயில் வச்சு வாங்கலாம் இருக்கேன். சரி ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கின்னை வந்துட்டு வாங்கிடலாம். சரி ஓகே, ஆட்டோ ஸ்கின்னை வாங்கியாச்சு. ஓகே, இதை வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓ சரியாம ஓப்பன் பண்ணிட்டேனே. சரி ஓகே ஓகே, கடைசியில் பண்ணுவோம். வாழ்க்கையில் போயிட்டு இது முதல்ல இந்த கிரேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பெட்டெல்லாம் வந்துட்டு கொடுக்குற கேட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லா பெட்டு அந்த பெட்டுக்கான ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, போய் பார்த்தால் தெரியும் எல்லாத்தையும் கிளைம் பண்ணுவோம். மொத்தம் எத்தனை கிரேட் தந்துருக்காங்க? ஓகே வால்ட்டில் போய் பார்ப்போம் இது எங்கே இருக்கும். க்ளோஸ் வால்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எங்கப்பா அது காணோம். ஓகே, ஓ கிரேட்டில் இருக்குது, 8 கிரேட் இருக்குது. வேறு லெவல் மொத்தம் 9 தந்துருக்காங்க. நான் ஒன்று தெரியாமல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாண்டா இருக்குது, பாண்டா ஸ்கின்னு, பேந்தர் ஸ்கின்னு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேந்தருக்கு ரேர் அமௌண்ட் நாய் குடிக்குதுன்னு அந்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்லாம் பார்த்ததெல்லாம் செமையாக இருக்குது. இந்த அமௌண்ட்லாம் பூனைக்குட்டிக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடுதுப்பா போடு தைட தைட இந்த அமௌண்ட்லாம் இருக்குது. அக்கிஜோ இதுலேயே வந்துட்டு பெட் ஃபுட்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. பவுண்டி டோக்கன், பான் ஃபயர், ஏதோ ஒன்று தாங்கடா போடு. பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சோஃப் அமௌண்ட் வந்து தந்தானுங்க வேறு லெவலில் ஒன்று சொல்லிக்கலாம். சரி ஓகே, ஒரு ஸ்கேன் வாட்சு ஏ போடு. பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பப்பு ஸ்கின் வந்து தந்திருக்கானுங்க. மறுபடியும் பெட் ஃபுட்டு ஓகே பரவாயில்ல, இதை வந்துட்டு உருப்படியாக வந்து தந்திருக்கானுங்க. சரி ஓகே, இந்த பண்டில் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஓ ஃபேன் போடு திகிடத்தை பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வந்து ஐட்டம்ஸ் நம்ம வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, போய்ட்டு அந்த பெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல். இந்த நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கின் வந்துட்டு தந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே இது ஏதோ ஸ்மின்ல வந்துட்டு கிடச்சிது. ஓகே, இதை வந்துட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேந்தருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பேந்தர் அப்போ அது பாண்டாக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னடா அது. ஸோ இந்த சோஃப் அமௌண்ட்டுக்கு வேறு லெவல் போடு.
பார்த்துட்டு உருப்படியாக நீ மட்டும் ஏதோ டாப் அப் பண்ணதுக்கு ஏதோ வந்துட்டு உருப்படியாக வந்துட்டு தந்திருக்கானுங்க. ஓகே வேறு லெவல் வேறு லெவல். நம்ம வந்துட்டு பேன்த்ரு இந்த ஸ்கின்னை வச்சு இதை ஃபஸ்ட் எக்யூப் பண்ணிக்கலாம். எக்யூப்டு ஓகே. ஸ்கூபிடு வந்துட்டாரு. சரி ஓகே, இதை வந்துட்டு அப்புறமா வந்து கடைசியில் எக்யூப் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்துட்டு எல்லாத்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, வீக் ஃபார் செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ மேட்ச் எக்யூப் வந்துட்டு தரதாக சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல கைஸ். ஏன் அப்படின்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்பி பார்த்தவங்களாம் விளையாடிப்பீங்க. பட் கிடைக்காம இருக்கும். ஸோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கும் அந்த ஃப்ரீ மேட்ச் எக்யூப் பற்றின எந்த இதுவும் வந்துட்டு நான் பேச போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா போன வாட்டி பேசினதுக்கே பார்த்தீங்கன்னா அதை பற்றி என்னென்ன கழிவு ஊத்துறதுன்னு சொல்லிட்டு தரல. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் இதை பற்றி நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு தெரிவிங்க கைஸ். ஸோ ஃபைண்டிங் டைனா அப்படின்னு வருது, தீபாவளி ஸ்பின் அப்படின்னு வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளி ஸ்பின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே 50% டிஸ்கவுண்ட், 100% சான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்குபேட்டரில் வெப்பன் டயரில் வந்துட்டு ஸ்பின் பண்ணி தான் கன் எடுக்க வந்துட்டு பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் டயரில் அந்த ஏகே வந்துட்டு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் டைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு வரப்போகுது. ஸோ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட்டாச்சும் அதை உருப்படியாக இருக்குமாடா. ஸோ ஓகே பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகுது, வீக் ஒன் வீக் டூ இன்னும் அந்த ஈவெண்ட்டை காணும். ஸோ ஸோ நோ காய்ஸ். ஸோ ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி லாபியில் வந்துட்டு அந்த நியூஸ் ஃபீட்டில் வந்துட்டு அவங்க கொடுக்கவே இல்லை. நியூஸ் ஃபீட்லேயோ ஈவெண்ட்லேயோ வந்துட்டு அது என்ன வந்துட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு கேமை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பேனரில் வந்துட்டு வந்துடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கேம் வந்துட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே அது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க. சரி ஓகே, கேம்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து முடிச்சு தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 பேர்த்துக்கு வச்சு ஷேர் பண்ணுங்க கைஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ மன்னிச்சுக்கோங்க, இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் அப்படின்னு தெரில. சரி ஓகே, இது க்ளோஸ் பண்ணேன். ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு யாரும் இன்வைட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே, ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஹவு டு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது. 1 kill = 1 flip, நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஈக்குவல் டு 3. ஒரு கில்லுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளிப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹவு டு ப்ளே அப்படின்னா ரூல்ஸ், 14 characters அண்ட் கேரக்டர் லெவல் 8 கார்டு ஆர் ஹிட்டன் இந்த கார்ட்ஸ் மேட்ச். 2 ஆஃப் த சேம் கார்ட் டு வின் ப்ரைசஸ். அன்மேட்ச் கார்ட்ஸ் வில் பி க்ளோஸ் வைல் மேட்ச். மேட்சடு கார்ட்ஸ் வில் பி ஓப்பன்ட் அன்டில் த ஈவெண்ட் எண்ட். பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டான, அதாவது ரெண்டு கார்டு ஒன்றா மேட்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ அந்த கார்டு எலிமினேட்டே ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் தப்பான கார்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்பி ரீசெட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டு ஃப்ளிப் கார்டு யூ வில் நீட் டு ஏன் த சான்ஸ் டு ஃப்ளிப் கில் இன் கிளாசிக் ஆர் ரேங்க் கேம். ஓ, ஒரு கில் நீங்கள் வந்துட்டு ஒரு கில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளிப் வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, மேக்ஸிமம் இது வந்துட்டு ஈஸியான இவன் தான் போல இறங்கி கில் எடுத்து வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணும். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஸ் யூ கேன் ஏர்ன் பர் டே இஸ் 10. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 50 கில் எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கில் தான் வந்துட்டு தருவாங்க. த லிமிட் ரீசெட் செட் ஓ டெய்லி பார்த்தீங்கன்னா 12:00 ரீசெட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓ சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துல நான் 3 ஃப்ளிப் இருக்க போல இந்த இடத்துல வந்துட்டு போட்டிருக்கேன். சரி ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஏதோ ஒரு வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு கிடச்சிருக்கு, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ நோ, தப்பான ஒரு ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு ஃப்ளிப் இருக்கு ஆண்டோனியோ. ஓகே கைஸ், சாரி கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 ஃப்ளிப் தான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண முடிஞ்சது. சரி ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயிட்டு வந்துட்டு கில் எடுத்துகிட்டு அந்த ஆட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து இந்த ஈவெண்ட் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். சரி ஓகே கைஸ், ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து நைட் இன்னொரு தனி வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து ஃப்ளிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேங்க் கேம். ஓகே கேஸ், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டோட ஸ்கின்னை ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு எக்யூப் பண்ணி வந்துட்டு பார்த்துரலாம். ஏதாவது வந்துட்டு அந்த ஆட்டோக்கு ஸ்கின் வந்துட்டு உருப்படியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் அந்த ஆட்டோக்கு ஸ்கின்னு வந்துட்டு வந்துருச்சு. பார்த்திங்க அப்படின்னா எந்த எஃபெக்ட் இல்லை நார்மல் ஆட்டோக்கு, இதுக்கு எந்த நார்மல் ஆட்டோ கூட பார்க்குறக்கு வந்து ஒரு அளவுக்கு இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்லா இருக்குது, பட் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் அதெல்லாம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மேலே என்னமோ ரூஃபில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக கோலம் போட்டு விட்டு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீனில் வந்துட்டு கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்த்தா அப்படின்னு கிடையாது. அந்த கிரேட்லாம் வந்து தராங்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பார்த்தேன். ஸோ இதை விட இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கு ஜீப்புக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வரும்போது ஃபயர் இது மாதிரி. ஸோ அந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2-2 கார் அப்படின்னு சொல்லிக்காது ஆட்டோ, அவங்க ஒரு 2-2 காரா. சரி ஓகே, எதோ ஒன்றுப்பா நாளைக்கு வந்து அந்த ஆட்டோ ஸ்கின் ஓகே நல்லா தான் இருக்குது. நான் இப்போ டைமண்ட் டாப் அப் பண்ணதுக்கு ஒருத்தா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்கு ஸ்கின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என்ன வில ஸ்டோரில் பெட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதனால் நான் இந்த அமௌண்ட் தான் வந்துட்டு தந்திருக்கானு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் 300 diamonds அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இது இந்த ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு தந்திருக்கானுங்க. சரி ஓகே, இது வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கலாம். சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.